श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्विषयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्त मोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे அதாவது சதுஷ்லோகியினுடைய கடைசி உபன்யாசமாக இந்த உபன்யாசம் செய்யப்படுறது. அதாவது ஆளவந்தார்ன்ற ராமானுஜரினுடைய பூர்வாச்சாரியர்னு ஞானாச்சாரியராகவும் இருந்த ஆளவந்தார் யாமுன முனி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஆளவந்தார் அருளி செய்த பிராட்டி மகாலட்சுமி தாயார் விஷயமான சதுஷ்லோகி நான்கு ஸ்லோகங்களை கிரமேண உபன்யாசத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஆளவந்தாரினுடைய பெருமை என்ன, ஆளவந்தார் அதீதமாக எப்படி ஒரு பாண்டித்யம் பெற்றிருந்தார்ன்றத மூன்று உபன்யாசங்கள்னால முதல்ல அவருடைய தனியன்னு சொல்லக்கூடிய அவரை பற்றின பெருமை என்னன்னு பார்த்தோம். அதற்கடுத்தது சதுஷ்லோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாரை பற்றி இருக்கக்கூடிய அந்த நான்கு ஸ்லோகங்களையும் பார்த்து, அதற்கப்புறம் கடைசி போன உபன்யாசத்தில் ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே பரத வல்லபாம் அப்படின்னு அந்த பெருந்தேவி தாயார் எவ்வளவு ஆச்சரியமாக மூன்று ஆகாரங்களை படைத்தவள். என்னென்ன ஆகாரம் அப்படின்னா, ஒன்று பிராட்டி புருஷகாரமாக இருத்தல். புருஷகாரம்னா எம்பெருமானிடம் நம்மை சிபாரிசு செய்தல், இவன் இத்தனால அபராதம் பண்ணிட்டான், அபராதம் பண்ணாலும் அந்த அபராதங்களையெல்லாம் மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சிபாரிசு பண்ணுறது. ரெண்டாவது ஆகாரம், எம்பெருமானோடு சேர்ந்து இருந்து நாம் சமர்ப்பிக்கக்கூடிய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுதல். மூன்றாவது ஆகாரம் என்ன அப்படின்னா பலதசை. பலதசைனா நமக்கு வைகுண்ட பிராப்தி தான் பலதசை. அதாவது மோக்ஷன்றத மனுஷன் எல்லா மனுஷியாலும் வேண்டான். அதாவது இந்த சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் சொன்ன மாதிரி தேன்பட்ட இடம் போல தித்திக்கின்ற சிறுபயனாக இருக்கக்கூடிய இந்த சம்சார மண்டலம், இந்த சம்சார மண்டலத்திலேருந்து வெளியில் போகிறது அப்படின்றது தான் மோக்ஷம். மோக்ஷம்னு சொல்கிறா எல்லா சம்பிரதாயங்கள்லேயும் எல்லா சித்தாந்தங்கள்லேயும் எந்த ஃபிலாசபிலையும் மோக்ஷம்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே தான் இருக்கு அவளும். அப்போ அந்த மோக்ஷமாக இருக்கக்கூடியது நம்ம சித்தாந்தத்தில், நம்ம சித்தாந்தம்ன்றது வைதீகமான வேதம் சொன்ன சித்தாந்தம். அந்த வேதம் சொன்ன சித்தாந்தம் என்னன்னா, தத்விஷ்ணோகோ பரமம்பதம் சதா பஷ்யந்தி சூரயான்னு சொல்லக்கூடிய ரீதியில் அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் ஒரு லோக விசேஷம், அதாவது ஒரு உலகம், ஸ்ரீவைகுண்டம்ன்ற உலகம்,
கலங்கா பெருநகரம் அந்த நகரத்தை அடைந்து எம்பெருமானுக்கு என்றென்றும் அதாவது நித்தியமாக எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணுறது அப்படின்றது. அதனால தான் சூத்திரக்காரர் சொல்லும் பொழுது அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் அப்படின்னு சொன்னார். அதாவது இவனுக்கு திருப்பி புனராவிருத்தி இல்லை, அதாவது திருப்பி வரக்கூடிய தன்மை கிடையாது. ஏன்னா பெருமாள் கர்மாவெல்லாம் ஜீரோவாக்கிடுறார், நில் பேலன்ஸ். அதாவது புண்ணியம் பாபம்னு எதுவும் கிடையாது. புண்ணியம் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்வர்கலோகம் கிடைக்கும், ஸ்வர்கலோகம் கிடச்சதுன்னா அங்கே அல்ப சுகங்கள், அந்த அல்ப சுகங்களை கிடச்ச உடனே எட்டி விட்டுடுவான், இங்கே திருப்பி இந்த லோகத்தில் விட்டுடுவான். கண்ணனே கீதையில் சொல்லும் பொழுது மத்தியலோகம் விஷந்தி அப்படின்னு சொல்கிறான். அதாவது எவ்வளவு தூரம் மேலே போனாலும் திருப்பி அந்த புண்ணியங்கள்லாம் இறங்கினவுடனே நேரக்குழு தள்ளி விட்டுடுவான். சரி, அதிகமாக பாபம் பண்ணவாளுக்கு அதுக்கு சேர்ந்த நரகங்கள் சம்பவிச்சிருக்கு, அந்த நரகங்கள்லாம் போயிட்டு திருப்பி இந்த நரகத்துக்கு வரணும். எந்த நரகம்னா இந்த சம்சாரமாகிற நரகத்துக்கு வரணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பி இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எம்பெருமான் திருவடியில் சரணாகதி என்கின்ற ஒரு சுலபமான உபாயம், வேதம் கூறிய உபாயம், நம் பூர்வர்களான ஆழ்வாராதிகள் ஆச்சாரியர்கள்னு அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டு செய்து அவர்களே செய்து காண்பித்த உபாயம் சரணாகதி அப்படின்றது. அந்த சரணாகதியை எப்படியெல்லாம் செய்ய வேணுன்றதையும் மகாலட்சுமி தாயாருடைய மகிமையை ஆளவந்தார் ரொம்ப விஸ்திருத்தமாக, ரொம்ப நன்றாக எலாபரேட்டாக காண்பித்தார். ஏற்கனவே அடியன் சொன்னது தான், அதாவது வேதத்தில் ஸ்ரீ சூக்தம் என்ன, ஸ்ரத்தா சூக்தம் என்ன, மேதா சூக்தம் என்ன, இன்னும் பற்பல சூக்தங்களில் பிராட்டியை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் ஆனீதவாதம் ஸ்வதயாததேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராட்டியோட பெருமாள் வந்து அந்த பிரளய காலத்தில் இருந்தான்னு சொல்லக்கூடிய பற்பல வேத வாக்கியங்கள். அதே மாதிரி மாயாவா ஏஷா நரசிம்ஹி சர்வமிதம் சிருஜத்தின்னு சொல்லக்கூடிய நரசிம்ம தாபனீய உபனிஷத், அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பிராட்டியின் பெருமைகள் என்ன, இப்படி இருக்கக்கூடிய வேதத்தினால் பறைசாற்றப்பட்ட மகாலட்சுமியின் பெருமை. அடுத்தது அதே போல் அடியன் பிரமாணங்களாக ஸ்மிருதிகளையும் எடுத்து சதுஷ்லோகியில் உதாகரித்து காண்பித்திருக்கிறேன். அதை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு விஷயத்தை வந்து தீர்மானிக்கும் பொழுது மத்தியஸ்த பிரமாணம்னு சொல்லுவார் தேசிகன். அதாவது எங்கள் ஆச்சாரியர்கள் சொன்னால், எங்கள் ஆழ்வார்கள் சொன்னால் சில பேர் ஒத்துக்க மாட்டா, அவளுக்காக ஸ்மிருதிகளில் என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்கிறேன் அப்படின்னு ஸ்மிருதிகளை எடுத்து அழகாக காண்பிப்பார் சுவாமி தேசிகன். அப்படி பற்பல ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட பிராட்டியினுடைய பெருமை. அதே போல் புராணங்களில் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் விஜோத்தம ஸ்திரீநாம்னி லக்ஷ்மி மைத்ரேயன்னு மைத்ரேய பகவானை பார்த்து பராசர மகரிஷி சாத்வீகோத்தம புராணம். சாத்வீக புராணங்கள்லேயே எவ்வளவு ஆச்சரியமான புராணம், ஏன்னா ஆறு புராணங்கள் சாத்வீக புராணங்கள். மற்ற புராணங்கள் மொத்த 18 புராணங்கள், 18 புராணங்களில் 6 சாத்விகம், 6 ராஜசம், 6 தாமசம். அந்த 6 சாத்வீக புராணங்களில் ஸ்ரீ விஷ்ணு புராணம் புராணே அப்படின்னு சொன்னாலே விஷ்ணு புராணம்னு அர்த்தம். இதை நாம் சொல்லலை, சங்கர பகவத்பாதர் எடுத்தால் கூட புராணேன்னு எடுத்தால் விஷ்ணு புராணம்னு தான் அர்த்தம். வேறு ஏதாவது புராணம்னா ஸ்பெசிஃபை பண்ணணும், பிரம்மாண்டே அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது ஒரு புராணம் பேர்னா மாத்ஸ்யே அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவா அந்த புராணம் பேரை. எந்த பேரும் சொல்லலை, புராணே சகஸ்ரநாமம் அப்படின்னு சொன்னால் எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் லோகத்துக்கு தெரியறதோ, கீதைன்னு சொன்னால் பகவத்கீதை தான் லோகத்தில் பிரசித்தமோ, அதே போல் புராணேன்னு சொன்னால் விஷ்ணு புராணம் தான் பிரசித்தம். அப்படிப்பட்ட விஷ்ணு புராணத்தில் பிராட்டியின் மகத்துவத்தை அத்தியாச்சரிய ரீதியில் பராசர மகரிஷி அவ்வளவு ஆணித்தரமாக அந்த மைத்ரேயர் தன்னுடைய சிஷ்யரான மைத்ரேயருக்கு உபதேசம் செய்து அருளினான். இதை பார்க்கும்பொழுது என்ன தோன்றது அப்படின்னா, இதனால தான் ஆளவந்தார் தன்னுடைய இன்னொரு ஸ்தோத்திரத்தில், அதாவது ஆளவந்தார் இரு ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தார். ஒன்று மகாலட்சுமியின் பெருமையை கூறக்கூடிய 4 ஸ்லோகங்களையுடைய சதுஷ்லோகி, மற்றொன்று ஸ்தோத்ர ரத்னம்னு சொல்லக்கூடிய 65 ஸ்தோத்திரங்கள் கொண்ட ஆச்சரியமான எம்பெருமானை பற்றிய ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தில் மிகவும் அழகாக என்ன சொல்கிற, அதாவது இந்த சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில் இந்த தத்துவங்களை அழகாக வெளியிட்ட அந்த பராசர மகரிஷிக்கு நமஸ்காரம். தத்வே நயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய.
இதனவே உபன்யாசத்துக்கு நடுவுலையும் சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பராசர மகர்ஷி தான் பிராட்டியோடு சேர்ந்தவன் பரமாத்மான்னு அடிச்சு ஆணித்தனமாக சொன்னது. அப்படிப்பட்ட மகர்ஷியை கொண்டாடுற ஆள வந்தார். ஏன், நான் வேதத்தின்படி சரியாக வெளியிட்ட அழகான பிரகாரம். சிலர் பிராட்டிக்கு உபாயத்துவம் இல்லை என்றும், பிராட்டி பெருமாளோட சக்தி என்றும், பிராட்டி பெருமாள்ல பாதி என்றும் இப்படி பற்பல கற்பனைகள் பண்ணார். அந்த கற்பனையெல்லாம் தவிடுபிடியான இடம் எதுனா அது பராசர மகர்ஷி அருளி செய்த இடம். அப்படி இருக்கக்கூடிய பராசர மகர்ஷி புராணத்துல சொல்ற. அதே போல புராணத்துக்கு அப்புறம் ஆகமங்கள்ல ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே, பெருமாளோட கூடின அந்த பிராட்டியோட கூடின எம்பெருமான் தான் அனைத்து ஆகம சித்தாந்தங்கள். ஆகமம், ஆகமம்னா ஸ்ரீ பாஞ்சராத்திரம் மற்றும் ஸ்ரீ வைகானசம்னு இரு ஆகமங்கள். இதில் பாஞ்சராத்திரத்தை பகவத் சாஸ்திரம்னு சொல்ற வழக்கம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பாஞ்சராத்திரத்துல நான்கு சித்தாந்தங்கள் உண்டு. என்ன அப்படின்னா, ஒன்று மந்திர சித்தாந்தம், மற்றொன்று தந்திர சித்தாந்தம், அதுக்கப்புறம் தந்திராந்தர சித்தாந்தம்னு இப்படி நான்கு சித்தாந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நான்கு சித்தாந்தங்களினாலேயும் போற்றப்பட்டவன் லக்ஷ்மி நாராயணனான பரமாத்மா, ஸ்ரீமன் நாராயணனே பரமாத்மா அப்படின்னு போற்றப்பட்டவன். அப்படி இருக்கக்கூடிய நான்கு சித்தாந்தங்களினாலேயும் ஆகமத்தில் போற்றப்பட்டவன் அந்த எம்பெருமான். அதே போல அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆழ்வார்களுடைய தென்மொழியாம் தேன்மொழியாம் ஆழ்வார்கள் ஸ்ரீ சுக்தி என்ன, அதாவது சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் சொல்லும் பொழுது விந்திய ஸ்தம்பாத்து அபிகதகதேகே விஸ்வகாச்சாந்த சிந்தோகோ கும்பீசூனோர சுரகபல கிராசின ஸ்வைரபாஷா நித்தியம் ஜாத்தான்னு சொன்னார் தேசிகன். வேதத்தை போல நித்தியமான இந்த தமிழ் மொழியாம் தேன்மொழியில் அருளி செய்த பிரபந்தங்கள் என்ன, தானே தன்னை சொல்லிக்கும் பொழுது இந்த தமிழ் மறைன்றது தனக்கு எப்படி இருக்குன்னு சுவாமியே ஒரு இடத்துல வெளியிட்ட இடம் இந்த பிரபந்த சாரம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுவாமியே வெளியிடுறார். அதாவது இந்த ஆரண நான்கின் பொருளை ஆழ்வார்கள் ஆய்ந்தடைவே. இந்த ஆரணத்தின் நான்கு, இந்த ஆரணம்ன்றது வேதம் நாலு, ரிக்யஜு சாம அதர்வணம்னு. இதில் பரம்பொருள் யாருன்னு நீங்கள் தீர்மானிக்கிறதுக்குள்ள அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த தீர்மானத்தெல்லாம் கரெக்டாக பண்ண நம்ம பூர்வாச்சாரியர்களை ஒட்டி வந்த ஆழ்வார்கள், அதாவது கலவு கலவு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக க்வசித் க்வசின் மகாபாகே திரமிடே, அதாவது அங்கங்கு பிறப்பார்கள்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆழ்வார்கள் பிறப்பதை சூச்சிப்பித்தது. அப்படி ஆழ்வார்கள் அவதாரம் செய்து அந்த தாயாரும் பெருமாளும் இருக்கக்கூடிய அந்த சேர்த்தியை அருளி செய்தனர். அதில் பேயாழ்வார் ஆரம்பத்திலேயே இரண்டு ஆழ்வார்கள் விளக்கேத்தி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன்னு பாடினார். சுவாமி நம்மாழ்வாரோ கேட்கவே வேண்டாம் திருவி, அதாவது சொல்லும் பொழுதே எப்படி சொன்னார், செல்வநாரணன் என்ன சொல் கேட்டரும் அப்படின்னு சொன்னார். அதே போல அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரைமாறுபான்னு திருவேங்கடமுடையான பாடும் பொழுதும் சுவாமி நம்மாழ்வார் தாயாரோடு சேர்ந்த எம்பெருமான்ட சரணாகதியை அனுட்டித்து காண்பித்தார். இப்படி அனைத்து ஆழ்வார்களுடைய சித்தாந்தம். ஏன் அடியன் நம்மாழ்வாரை குறிப்பிட்டு மற்ற ஆழ்வார்களை பற்றி ரொம்ப குறிப்பிடாமல் போகிறேன் அப்படின்னா, நம்மாழ்வார் என்ன சொன்னாரோ அதை தான் மற்ற ஆழ்வார்கள் சொன்னதாக எடுத்துக்கணும். அதாவது நம்மாழ்வார் தான் இவர்களுக்கு எல்லாம் பிரதிநிதி போல. இப்போ எப்படி புராணே அப்படின்ன உடனே விஷ்ணு புராணமோ, ஆழ்வார் அப்படின்னு சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். அப்படி நம்மாழ்வார்னால பறைசாற்றப்பட்ட பிராட்டியினுடைய பிரபாவம் என்ன. அதே போல பின்னாடி வந்த ஆச்சாரிய உத்தமராம், அந்த ஸ்ரீ ஆளவந்தார்ன்ற ஆச்சாரியர் எவ்வளவு அழகாக நமக்காக இவ்வத்தான விஷயத்தையும் சேர்த்து தொகுத்து தன்னோட விஷயத்தில் நான்கு ஸ்லோகமாக சொல்கிறார். சரி, இந்த நான்கு ஸ்லோகங்களை தான் விரிவாக பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி தேசிகன் இந்த நான்கு ஸ்லோகங்களோட கருத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மிகவும் சுருக்கமாக, ஏற்கனவே பல தரம் சொன்ன விஷயந்தான், அதை தேசிகன் ஸ்லோகத்தில் எப்படி காண்பித்திருக்காருன்னு அதை சொல்லி இந்த உபன்யாசத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறேன். அதாவது தாயாரனுடைய விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டோம்னு அர்த்தம் இல்லை. பற்பல பேர் தாயாரனுடைய விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பா, சொல்லிகிட்டே இருக்கணும். அதாவது வாச்சாம கோச்சரமான, அதாவது எப்படி சொல்லணும்னா, கடலை வந்து பார்க்கும் பொழுது கடல் எவ்வளவு கம்பீரமாக இருக்குது. கடல் கம்பீரம்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, கடல் மிகவும் ஆழமானது. அந்த ஆழத்தை நம்மளால் இவ்வளவுன்னு அறிவிக்க முடியாது. அப்படி அறிவிக்க முடியாத ஆழத்தை பெற்ற கடலை போல தாயாரினுடைய குணங்களை நம்மால் நாக்கொண்டு சொல்லவே முடியாது. அப்போ ஏன் சுவாமி நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னா, என்ன அர்த்தம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். பெருமாளை வேதங்கள்லாம் அனுபவிக்க புறப்பட்டு
பெருமாளுடைய ஒரு குணத்தை கூட அனுபவிக்க முடியாம எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேதம் சொன்னபடி ஒரு குணத்தை கூட அனுபவிக்க முடியாம வேதமே திரும்பும் பொழுது அனந்தாவை வேதாகா வேதங்கள் எண்ணிலடங்கா எண்ணிலடங்கா வேதத்தினாலேயே பெருமாளை அனுபவிக்க முடியாது பிராட்டி அனுபவிக்க முடியாதும்போது நாம மாத்திரம் அனுபவிக்க போறோம் என்ன நம்ம நாமும் ஒரு லவலேசமா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அனுபவிக்க போறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பிராட்டி என்ன சேவிச்சிருக்கான்றத சொல்ல போறோம் சுவாமி தேசிகன் இந்த சதுஷ்லோகிக்கு ஒரு அழகான பாஷ்யம் இட்டார் பாஷ்யம்னா ஒரு உரை இந்த சதுஷ்லோகிக்கு பாஷ்யம் இட்ட சுவாமி தேசிகன் ஆரம்பத்தில் மிகவும் அழகாக ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக இந்த நான்கு ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட கருத்தையும் அடக்கி சொல்கிறார் என்ன அப்படின்னா ஸ்வசேஷாசேஷார்த்தோ நிரவதிக நிர்பாத மகிமா பலானாம் தாத்தாய பலமபிச்ச சரீரகமிதா அதாவது எம்பெருமானானவன் இந்த நான்கு அத்தியாயங்கள் ஸ்ரீபாஷ்யத்தை பற்றி மிகவும் விரிவாக இந்த உபன்யாசத்தில் அடியன் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியற அளவு ஸ்ரீபாஷ்யம் இன்னும் விரிவானது ஸ்ரீபாஷ்யம் அடியன் சொல்லலை ஸ்ரீபாஷ்யத்தை ஓரளவு புரிஞ்சுக்கிற மாதிரி அடியன் நாலு அத்தியாயங்கள் என்ன அதில் நான்கு பாதங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் நான்கு பாதங்களில் என்ன சொல்லப்பட்டது ஸ்வசேஷாசேஷார்த்தா அனைத்து விதமான லோகங்களும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது அப்போ முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் பிராட்டிக்கு இந்த இரு விபூதியும் அடிமையானது அதுதான் காண்பிச்சார் முதல் ஸ்லோகத்தில் ஆள வந்தார் நிரவதிக நிர்பாத மகிமா நிரவதிக மிகவும் அதிகமான அதாவது இவ்வளவென்று அளக்க முடியாத நிர்பாத மகிமா பாதிக்க பண்ண முடியாத மகிமையை படைத்தவள் இந்த பிராட்டின்னு இரண்டாவது ஸ்லோகத்தில் அருளப்பட்டது மூன்றாவது ஸ்லோகத்தில் பலானாம் தாத்தா மூன்றாவது அத்தியாயத்தில் ஸ்ரீபாஷ்யம் எம்பெருமான் அந்த பலன்களுக்கெல்லாம் அதை அருளக்கூடிய உபாயமாக அதாவது ஆறுன்னு சொல்லக்கூடிய வழியாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டது அதே தான் பலானாம் தாத்தா பலானாம் தாத்தான்னு சொல்லக்கூடிய வகையில் அனைத்து பலன்களையும் அருள்பவன் அவனே அப்படின்னு சொல்கிறத மூன்றாவது ஸ்லோகத்தில் ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதான்ற ஸ்லோகத்தில் இந்திரனுக்கு பிராட்டி சரணாகதி பண்ணி இந்திரன் என்னதை அடைஞ்சான்னு சரணாகதி தத்துவம் நன்றாக விளக்கப்பட்டது பலமபிச்ச ஷாரீரகமிதா பலனானது நான்காவது அத்தியாயம் சரி இவ்வளவு பண்ணால் என்ன சுவாமி பலன் கிடைக்கும் லோகத்திலே எப்படின்னா முதல்ல பலனை தெரிஞ்சுட்டுருந்தோம் பலனை தெரிஞ்சாதான் அந்த காரியம் பண்ண ஆரம்பிப்பா இப்போ நீங்களே பாருங்களேன் இந்த சதுஷ்லோகி கத்துண்ட உடனே அடுத்து என்ன கேட்பா இப்போ பிராட்டினுடைய பரம அனுகிரகம் கிடைச்சா என்ன கிடைக்கும்னா செல்வம் கிடைக்கும் செல்வம் மாத்திரம் கிடைச்சா போகாது சுவாமி நல்ல ஞானம் கலுஷதி இல்லாத ஞானம் கிடைக்கணும் அதாவது கலங்கின புத்தி இருக்கக்கூடாது நமக்கு சரி உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்வதற்கு பிராட்டி அனுகிரகம் பண்ண வேணும் இதுதான் கேட்க வேண்டியதை நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா ராமானுஜர் எந்த சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சாரோ சுவாமி தேசிகன் எந்த சித்தாந்தத்தை வழி நடத்தினாரோ எந்த சித்தாந்தம் நம் பூர்வாச்சாரியர்களான ஆளவந்தார் நாதமுனிகள் நம்மாழ்வார் பெருமாள் பிராட்டின்னு இவர்களான எல்லாருனாலையும் ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த வேதத்தின் உண்மையான கருத்து நமக்கு தெளிய வேண்டும்னு நாம் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கலாம் தாராளமாக இது பிரபன்னால் கூட பிரார்த்திக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை அதாவது சரணாகதி பண்ணவா கூட இந்த பிரார்த்தனை பண்ணணும் அப்படி நான்கு அத்தியாயங்கள்னால வெளியிடப்பட்ட பிராட்டியின் பெருமை என்ன அப்படின்றத இப்படி இப்படி சொன்னு இந்த யாமுன முனியானவர் இப்படி ஒரு ஸ்துதியை அருளினார்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் இந்த நான்கு விஷயங்கள் நன்றாக சொல்லப்பட்டது அப்படின்னு காண்பிக்கிறார் இப்போ பிராட்டியினுடைய பரம அனுகிரகம் பற்பல பிரமாணங்கள் என்ன அடியன் சொன்னால் போல வேதம் என்ன பிராட்டிக்கு ஏற்பட்ட ஸ்மிருதிகள் என்ன புராணங்களில் ஏற்பட்ட பிராட்டிக்குன்னு ஏற்பட்ட சஹசிர நாமங்கள் என்ன பிராட்டிக்குன்னு ஏற்பட்ட பற்பல ஸ்தோத்திரங்கள்னு சொல்லக்கூடிய ஆகமங்கள் ஆகம நூல்களில் பிராட்டிக்குன்னு ஏற்பட்ட ஸ்தோத்திரங்கள் என்ன ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எவ்வளவு பாசுரங்கள் பிராட்டியை பற்றி என்ன அதே போல் யாமுனாச்சாரியரான ஆளவந்தாரனுடைய இந்த ஸ்தோத்திரம் இதற்கு அப்புறம் வந்த பாஷ்யக்காரனுடைய கத்தியத்தில் பகவன் நாராயண அபிமதானுரூபன்னு சொல்லக்கூடிய முதல் சூர்ணிகை அப்புறம் அதே மாதிரி பின்னாடி கூரத்தாழ்வான்ற ஆச்சாரியர்னால் பண்ணப்பட்ட ஸ்ரீஸ்தவம் அதே போல் பட்டர்ன்ற ஆச்சாரியர் பராசர பட்டர்னால் செய்யப்பட்ட ஸ்ரீ குண ரத்ன கோஷம் பிராட்டியினுடைய குணங்களை வெளியிடக்கூடிய அந்த ஒரு ஆச்சரியமான 65 ஸ்லோகங்கள்
அதேபோல சுவாமி தேசிகன் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ ஸ்துதி என்ன, அதற்கு பின்னாடி அரசாணைப்பாளையம் வெங்கடாத்ரின்ற மகான்னால எழுதப்பட்ட லக்ஷ்மி சஹசிரம்ன்ற நூல், இப்படி பற்பல பிராட்டிய பத்தி நூல் இருக்கு. இந்த எல்லா நூலையும் நாம இங்க பார்க்கல சுவாமி, ஒரே ஒரு நூல்ல ஒரே அதாவது பிராட்டிய பத்தி அருளி செய்த இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த பல விஷயத்துல ஒரு விஷயத்துல ஒரு 1% பார்த்துருக்கலாம், அதுவே பெரிய விஷயம். அதுவும் பிராட்டியினுடைய பரமானுகிரகத்தினால, ரங்கநாதன் ரங்கநாச்சியாருடைய பரமானுகிரகத்தினால சதுஷ்லோகின்ற இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிராட்டியை பற்றி நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திர பாடம் கிடைத்தது. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிண்டே வந்தாள்னா உங்களுக்கே பல அர்த்தங்களை பிராட்டி தோண பண்ணுவள். அதுவும் ஆச்சாரிய கட்டாட்சத்தில் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இப்போ அடியன் சொன்னது தான் அர்த்தம்னு எடுத்துக்க வேண்டாம். அடியன் ஒரு ஒரு திங் மாத்திரமாக பிரதர்சனம் பண்ணுறேன், இப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சேன் அவ்வளோதானே தவிர, இன்னும் பற்பல வியாக்கியானங்கள் பெரியவாச்சான் பிள்ளை சாதித்த இந்த ஸ்தோத்திர ரத்னம் இந்த சதுஷ்லோகிக்கு வியாக்கியானம் என்ன, சுவாமி தேசிகன் சாதித்த வியாக்கியானம், அடியன் சுவாமி தேசிகன் வியாக்கியானம்லாம் சொல்லவே இல்லை. சுவாமி தேசிகன் சொன்ன சிற்சில இடங்களை தான் காண்பிச்சேனே தவிர, சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தை தொட்டு அடியன் சொன்னேனே தவிர, சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம்லாம் சொல்ல ஆரம்பித்தா அது எத்தனை நாள் போகுமோ. அவ்வளவு ககனமான வியாக்கியானம், அவ்வளவு ஒளி, ரொம்ப சேமித்து வைக்க வேண்டிய ஒரு சொத்து மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான வியாக்கியானம் சுவாமி தேசிகந்து. அப்படி கூர்மதியான யாமுன முனிய அடியன் முன்னாடியே வந்து ஆழவந்தாரை பற்றி சொல்லும் பொழுது, மிகவும் கூர்மதி படைத்தவர், சுருக்கமாக சொல்லுவர். அந்த சுருக்கத்தை நம் ஆச்சாரிய பெருமக்கள் பலர் வெளியிட்டு அருளியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு பேச்சுக்காக சொல்கிறேன்னா, திருச்சின்ன மாலையில் தாயாரை பற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுவாமி தேசிக பிரபந்தத்தில் திருச்சின்ன மாலைன்ற ஒரு ஆச்சரியமான பிரபந்தம், அந்த பிரபந்தத்தில் தாயாரை பற்றி நிறைய இடத்துல சுவாமி தேசிகன் குறிப்பிட்டிருக்கார். சுவாமி தேசிகன் பிராட்டியை குறிப்பிடாத இடம் என்னன்னு நம்ம தேடினா கூட நமக்கு கிடைக்காது. எல்லா இடத்துலையும் சுவாமி தேசிகன் சாதித்த ஒரே சித்தாந்தம், திருநாரணன் என்னும் தெய்வமும் தம்பதி தெய்வத்தம் நகான்னு சொல்லிண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. அதே மாதிரி இந்த விடிஎஸ்எஸ்ல அவர் வீரவல்லி சுவாமி இதை ஏற்பாடு பண்ணி, இந்த மார்கழி மாதம் இந்த ஒரு உபன்யாசம், பிராட்டியை பற்றி ஒரு உபன்யாசம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அது வந்து ஒரு ஒரு ஆச்சரியம். பற்பல உபன்யாசங்கள் நடந்துட்டுருக்கிற மார்கழி மாசானா மார்கசீர சோகத்தில் பற்பல உபன்யாசங்கள், பற்பல வித்வான்கள் பற்பல இடங்களில் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம விடிஎஸ்எஸ்லேயே கூட நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி இந்த ஒரு விடிஎஸ்எஸ் ஸ்தாபனத்தில் அடியனுக்கு ஒரு பாகம் கொடுத்து அடியனையும் பண்ண சொன்ன சுவாமிக்கு வந்து அடியனோட கிருத்தஜத்தையெல்லாம் சமர்ப்பிச்சுக்கிறேன். அடியனுக்கு ஏதோ தெரிஞ்ச அளவு அந்தந்த இடத்துல சரியாக மார்க்க தரிசனம் பண்ண, அந்தந்த இடத்துல சொல்ல வச்ச அடியனோட ஆச்சாரியாளுடைய கருணையே ஏகாந்தமாக வச்சுட்டு, அவர்கள் கருணைக்கு என்றைக்கும் இலக்காகணும்னு பகவான் திருவடியில் பிரார்த்திச்சுக்கிறேன். அடியன் தாசன்.